அன்புக்கினியவர்களே, சமீபத்திலே ஒரு பொன்மொழியை படிக்க நேர்ந்தது. அது என்னவென்றால், நம்முடைய கவலை நம்முடைய துன்பத்திற்கு காரணம் நம்முடைய சிந்தனை தான் என்று. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய மகிழ்ச்சியும் துன்பமும் அமையும். உண்மையான எதிரி நமக்கு வெளியில் இல்லை, மாறாக நமக்குள்ளே தான் இருக்கிறான். நம்முடைய எதிரி இங்கு இருக்கிறான். சிந்திக்கின்ற முறைகள் இரண்டு. ஒன்று நேர்மறையான சிந்தனை, அதாவது பாசிட்டிவ் திங்கிங். இரண்டாவது எதிர்மறையான சிந்தனை, அதாவது நெகட்டிவ் திங்கிங். நேர்மறையாக சிந்திக்கின்றவர்கள் எல்லாவற்றிலும் நல்லதை பார்ப்பார்கள், எல்லாவற்றிலும் நிறைவை காண்பார்கள், எல்லாவற்றிலும் தங்களுடைய மகிழ்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சமாதானத்திற்கான நல்ல விஷயங்களை தேடுவார்கள். எதிர்மறையான சிந்தனையாளர்கள் எல்லாவற்றிலும் பிரச்சனையை குறைகளை காண்பார்கள், எல்லாவற்றையும் குறை சொல்வார்கள். ஆடத் தெரியாதவர்களுக்கு மேட கோணல் என்று சொல்வது போல எதிர்மறையான சிந்தனைகள் தான் நம்முடைய துன்பத்திற்கும் நம்முடைய மன அழுத்தங்களுக்கும் நம்முடைய நோய்களுக்கும் காரணம் என்று சொல்வார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டுக்குமான ஒரு வித உதாரணங்களையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார், அவருடைய நண்பர் ஒருவர் அந்த வழியாக போகிறார். இவர் உட்கார்ந்ததை அவர் பார்க்கவில்லை, பார்க்காமல் போகிறார். இது ஒரு நிகழ்வு. நேர்மறையாக சிந்திக்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன பார்க்க போறாரு, ஏதோ பிரச்சனை படுது, ஏதோ கவலையில போறாரு, நான் இங்க உட்கார்ந்து கூட தெரியாம அவர் போறார்னா ஏதோ நினைச்சிட்டு போறாரு, ஏதோ கவலையில போறாரு அப்படின்னு நினைப்பார். எதிர்மறையாக நினைக்கிறவர்கள், நெகட்டிவா திங்க் பண்றவங்க என்ன செய்வாங்க, பாரு நான் இங்க உட்கார்ந்து கூட தெரியாம போறான் பாரு, கையில கொஞ்சம் காசு வந்த உடனே, வசதி வந்த உடனே நம்மளால கண்ணுக்கு தெரியல, நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன், எவ்வளவு உதவி பண்ணிருப்பேன், உன் நன்றி விசுவாசம் கூட இல்ல, நான் இங்க உட்கார்ந்து கூட தெரியாம பார்க்காம போறானே என்று அவர்கள் நினைப்பார்கள். நேர்மறையாக சிந்திக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், ஐயோ நம்ம தெரிஞ்சு வராச்சே பார்க்க போறாரு என்று கை தட்டி அவர் கூப்பிட்டு, சார் வாங்க வாங்க, எங்க போறீங்க, நான் இங்க உட்கார்ந்து கூட தெரியாம பார்க்காம போறீங்க, என்ன அவ்வளவு பிரச்சனையா, அவ்வளவு கவலையா, என்ன சிந்தனை என்று ஓப்பனாக பேசுவார்கள். உண்மையாகவே அவர் தெரிந்து போயிருக்க மாட்டார், தெரியாமல் கவலையாதான் போயிருப்பார். சார் நீங்களா இருக்குன்னு பாக்கலங்க சார், ஒரு சின்ன பிரச்சனை, அதை நினைச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு உட்காந்து பாக்கல சார், சாரி சார், ஐம் சாரி என்று அவர் சொல்வார். ஓ அப்படியா, சரி பரவாயில்ல பரவாயில்ல சார், போங்க சார். இது நேர்மறையாக நடக்கிற ஒரு நிகழ்வு பிரச்சனைகளை தீர்த்து விடும். எதிர்மறையா சிந்திக்கிறவர்கள், எனக்கு ஒரு காலம் வரட்டும், நான் பாத்துக்கிறேன் என்று அவர் சொல்வார்கள். இது நாலு பேர் சொல்லுவார், இங்க பாரு நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை பார்க்காம போறான் பாரு, எவ்வளவு நன்றி கட்டத்தானா, நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன், வரட்டும் பாக்குறேன் என்று சொல்வார்கள். அடுத்தட பாக்குற பொழுது அது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, எல்லாத்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்திட்டானே, நம்மளை மதிக்கலையே என்று சொல்லி கவலைப்படுவாங்க, பாக்குறவங்கட்டாலும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவேளை சில நாட்களுக்கு பிறகு அவர் வந்து, சார் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிற பொழுது, ஏயா இப்பதான் உனக்கு கண்ணு தெரியுதா, அன்னைக்கு நான் அந்த கடையில உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை பார்த்து பார்க்காமலே போறேன் என்று அவர் கேட்பார். என்னைக்கு உங்களை பார்க்காம போனேன், ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கடையில உட்கார்ந்து இருந்தேன், நீ அந்த பக்கம் போன, ஆமா சார் அங்க போனேன், நான் அங்கதான் உட்கார்ந்து இருந்தேன், என்னை பார்க்காம போறேன், ஐயோ அப்படிங்களா சார், பார்க்கவே இல்லை சார், நான் கொஞ்சம் பெரிய பிரச்சனை சார், அதை நினைச்சுக்கிட்டே கவலைப்பட்டே போனேன் சார், நான் எங்க போறேன், என்ன பேசுறேன்னு தெரியல சார், வார்டில் போய் நடந்து போயிட்டு இருந்தேன் சார், நீங்க உட்கார்ந்து தெரியல சார், ஐம் சாரி சார், ஐம் சாரி என்று அவர் சொல்வார்கள். அங்கு நடக்காத ஒன்றை, அவர் நினைக்காத ஒன்றை இது நடந்ததாக அவர் இப்படித்தான் நினைச்சிருப்பாரு என்று நினைத்து கொண்டு இவர் கவலைப்பட்டு இருக்கார். இந்த இரண்டு நாட்களாக எல்லா பிரச்சனையும் மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, வேதனைப்பட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருவர் வார்த்தை சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு கோபமாக திட்டுகிறார், அப்பொழுது அந்த பிரச்சனை தீந்துடும், அவர் ஒரு முறை திட்டிருப்பார், ஆனால் இவர் எத்தனை நாள் ஆனாலும் மாதம் ஆனாலும் அந்த வார்த்தையை அவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொன்னதாக அந்த காட்சியை அப்படியே மனக்கண்ணிலே ஓட்டுவாங்க, திருப்பி திருப்பி நடந்ததே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவன் ஒரு தடவை இவ்வளவு திட்டிருக்கலாம், அவர் வார்த்தை முண்டம் முட்டாள்னு சொல்லியிருக்கலாம், ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் அதை ரீப்ளே பண்ணிக்கிட்டே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டே இருப்பாங்க, யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் அது நினைப்பாங்க, எல்லாத்துட்டு சொல்லுவாங்க, தூங்கும் போது அது ஞாபகம் வந்துடும், அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரீப்ளே பண்ணுவாங்க. நம்முடைய எதிரி யாரு, முட்டான்னு சொன்னா பாருங்க, அவன் இல்ல நம்முடைய சிந்தனை தான். நம்ம 100,000 தடவை நம்மளை முட்டான்னு சொல்லியிருக்கிறோம், அப்ப அவன் நமக்கு எதிரியா, நாம நமக்கு எதிரியா, நாம் தான் நமக்கு எதிரி. தீதும் நன்றும் பிற தர வாரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது. முக்கியமா கவலைப்படுறவங்களுக்கு கவலைப்படுறதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்கு
மகிழ்ச்சி நிறைய அவங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கவலைப்படுறான்னு வச்சுங்களேன், கவலைப்படுவதில் பிரபஞ்ச பார்க்க, ஓ இவர் கவலைப்படுவதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு, இவர் கவலைப்படுறதா பிடிக்கும் போல தெரியுது என்று சொல்லி பிரபஞ்சம் எல்லா கவலைகளையும் கொண்டு வருமா. ஆனால் நேர்மறையாக சிந்திக்கிறவங்க, எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியான விஷயங்களை பார்க்கிறவங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா சந்தோஷங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. பயப்படுறவங்களுக்கு எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்திலும் பயத்திற்குரிய விஷயம் இருக்கும். எங்க போனாலும் அந்த கவலைப்படுகிற எதிரி அவங்களோடவே இருப்பான். சரி ரொம்ப கஷ்டமா இருக்குது, சரி ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானல் போகலாம், அல்லது காஷ்மீர் போகலாம், அல்லது துபாய் போயிட்டு வரலாம், அல்லது அமெரிக்காவுக்கு போயிட்டு வரலாம் என்று சொல்லி அவங்க போனாலும் நேர் எதிர்மறையா சிந்திக்கிற ஒரு புத்தி, அந்த புத்தி அவங்களோடவே போகும். சொல்லுவாங்க ஜென்ம புத்தி செருப்புல அடிச்சா கூட போகாதுன்னுபாங்க. கவலைப்படுறவங்க எங்க இருந்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அன்பானவர்களே, ஜெர்மன் பிலாசபர் டெக்கார்ட் ஒரு முறை சொன்னார், The world is not outside, it is within oneself. உலகம் வெளியில் இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. நாம் எப்படி பார்க்கிறோமோ அதுதான் அந்த உலகமாக நமக்கு தெரியும். நாம சந்தோஷமா இருந்தா உலகம் சந்தோஷமா இருக்கு, எங்கும் சந்தோஷம் இருக்கிறது, எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று நினைப்போம். ஆனா கவலைப்படுறவங்களுக்கு எல்லாமே கவலைக்குரியதாகவே இருக்கு. எல்லாவற்றிலும் பிரச்சனை பார்க்கிறவங்க பிரச்சனை தான், அவங்களுக்கு பிரச்சனை தீரவே தீராது. அவங்களே கற்பனை செஞ்சுக்குவாங்க, அவங்களே வேதனை பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவர் வீட்டுல பறன் மேல ஏறதுக்கு ஒரு ஏணி வேணும், இவர்கிட்ட ஏணி இல்லை. அதனால என்ன செஞ்சார், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏணி வச்சிருக்கிறாங்க, அந்த பிரிச்சு வீமார் வச்சுட்டு ஏறுறாங்களே அந்த ஏணி, அலுமினியத்துல செஞ்ச ஏணி, அவர்கிட்ட இருக்கிறத ஒரு நாள் இவர் பார்த்துட்டார், ஏணி தேவை. அதனால என்ன செய்யறாரு, பக்கத்து வீட்டுல போய் ஏணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் திடீர்னு என்ன நினைக்கிறாரு, காலையில போய் ஏணி கேட்டா, ஏயா காலங்காலத்திலே ஏணி கேட்க வந்துட்டியா, வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டானா. அவன் சொன்னாலும் சொல்லுவான், பெரிய ஆளு, மண்டக்கடை பிடிச்சவன், திட்டினாலும் திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு இப்ப வேணா காலையில வந்து திட்டுவான், சாயந்தரமா கேட்கலாம் அப்படின்னு விட்டுட்டார். சாயந்தரமா போலான்னு யோசிக்கிற பொழுது, ஒருவேளை ஏயா விளக்கு வச்ச நேரத்துல வந்து ஏணி கேட்கிறியே, எங்க வீட்டுல இருந்து பொருள் கேட்கிறியே, இது நியாயமா, கேட்கறதுக்கு ஒரு நேரங்கால வேணாமாயா, இந்த டைம் வந்து ஏணி கேட்கிற அப்படின்னு திட்டானா, அவன் திட்டினாலும் திட்டுவான், என காலையிலே திட்டுவான், காலையில போனா திட்டுவான், சாயந்தரம் போய் இப்படி திட்டுவான், என்ன பண்றது, சரி நாளைக்கு மத்தியானம் போய் கேட்கலாம் அப்படின்னு யோசனை மட்டும் விட்டாங்க. அடுத்த நாள் மத்தியானம் கிளம்பி ஏணி கேட்க போற சமயம் திட்டின்னு யோசிக்கிறான், ஏடா மத்தியான டைம்ல சாப்பாடு டைம்ல ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல வந்து ஏணி கேட்கிறேன், யாரு என்னங்க உங்களுக்கு ஒரு மனசாட்சி வேணாமா, எங்களுக்கு நிம்மதி ஏற்பட மாட்டீங்களா அப்படின்னு ஒருவேளை திட்டினாலும் திட்டினருவான். அப்ப என்ன பண்றது, கொஞ்சம் விடுங்க அப்புறம் பார்க்கலாம் என்று தினமும் போலான்னு நினைக்கிறது, இவரா ஒரு நினைச்சுக்கிறது, அப்படி ஏணி வாங்க விட்டுட்டாரு. இப்படியே போய் ஒரு ரெண்டு நாள் ஆகி போச்சு, புதன்கிழமை வந்துருச்சு, இங்க ஆரம்பிச்சது ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை ஆகி போச்சு. சரி புதன்கிழமை இப்ப கேட்க போல நினைக்கும் போது, ஏயா புதன்கிழமான நல்ல நாள பெரிய நாள வந்து இப்படி கேட்கிறியா என்று சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டானா, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, இந்த நேரத்துல வந்து இரவல் கேட்கிறியா, இந்த நாள் அன்னைக்கு யாராவது கொடுப்பாங்களா, வெளியே கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு நம்ம கேவலமா பேசிட்டானா, சரி விடு வேணாம் விட்டுற. வெள்ளிக்கிழமை ஆகி போச்சு, வெள்ளிக்கிழமை போலான்னு பாக்குறான், வெள்ளிக்கிழமை போனா, யோ வெள்ளிக்கிழமான்னு வந்து கேட்கிறியா, நல்ல நாள் இல்லையாது, வெள்ளிக்கிழமை வந்து கேட்கிறியே, ஏ ஓசி வாங்கிட்டே பொழைக்குன்னு பாக்குறீங்களா, ஏ ஒரு ஏணி வாங்கி தெரியாதா அப்படின்னு நம்மளுக்கு கேவலமா பேசிட்டானா, அவன் திட்டினாலும் திட்டுவான், மொரட்டு பிடிச்ச மொரட்டு பையன், திட்டினாலும் திட்டுவான் அப்படின்றாரு. அப்புறம் வந்து சனிக்கிழமை போச்சு, ஞாயிற்றுக்கிழமை போச்சு, அந்த ஏணி அவர் வாங்கவே முடியல, பயங்கர கோவம் வந்துருச்சு, நேரம் அவர் வீட்டுக்கே போயிட்டாரு. யோ வாய வழியா அப்படின்றாரு. உடனே அண்ணா சார் வாங்க என்ன விஷயம் அப்படின்னா, போயா நீயும் ஏணி போயா, ஆளும் முகரையும் பாரு, போய் அந்த பக்கம் மூஞ்சிய பாரு, இவற்ற பெரிய ஏணி இருக்குதாமா பெரிய பந்தா பண்ற, போயா நீ வேணா ஏணி வேணா அப்படின்னு சொல்லிட்டு விருட்டு வந்துட்டாரு. அவங்க சம்சாரத்துக்கு என்ன கண்டாலும் வந்தாரு, திடீர்னு உங்களுக்கு யோ போயா வாயான்னு திட்டுறாரு, ஏணி பத்தி கேக்குறாரு. ஆமா எனக்கும் ஒண்ணும் புரியல, இருந்தாலும் வந்தா மூஞ்சிய பாரு மொகரைப்பான்றான், நீ வேணா ஏணி வேணான்றான், எதுக்கு வந்தா எதுக்கு திட்டானே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழம்பிக்கிட்டு இருக்குவாங்க. இவரு ஆஹா அவனை திட்டி விட்டான்னு சொல்லி வந்துகிட்டு இருப்பார். இவர் அதை நின்றுவா நினைக்கிறீங்களா, நம்ம திட்டிட்டு வந்துட்டோமே, அவன் நம்மளை பார்த்து அப்படி சொல்லுவான், இப்படி திட்டுவான், அப்படி போதான், இன்னைக்கு வந்தாலும் வருவான், என்னை திட்ட வருவான், சண்டை போட வந்தாலும் வருவான் என்று சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய எதிரி நமக்குள்ளதான் இருப்பான்.
நாமே நமக்கு எதிரியாக நாம் இருப்போம் என்றால் எங்க போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. நாம் இருக்கிற இடத்துல யாரையும் நாம் நிம்மதியா வச்சிருக்க மாட்டோம், யாரையும் நிம்மதியை இருக்க விட மாட்டோம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எ ஃப்ரீ பர்சன் மேக்ஸ் எவ்ரிபடி ஃப்ரீ, எ ஸ்லேவ் மேக்ஸ் எவ்ரிபடி ஸ்லேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மறையாக மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்க வச்சிருப்பாங்க. ஆனா கவலைப்படுறவங்க இவங்களும் கவலைப்படுவாங்க, வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கவலைப்படுற மாதிரி வச்சிருவாங்க. இவங்களால யாருக்கும் சந்தோஷம் வராது. ஒருத்தர் சிரிச்சா பிடிக்காது, மகிழ்ச்சியா இருந்தா பிடிக்காது. ஐயோ எல்லாம் சிரிக்கிறாங்களே, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ கடவுள் என்னை தண்டிச்சுட்டாரு, என்னை இப்படி படிச்சுட்டாரு, என்னை இப்படி பண்ணிட்டாரே என்று கடவுளையும் சபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன கொடுத்தாலும் அதுல குறை கண்டுகிற பிடிக்கிற மனிதம் மனம் அவர்களை நிம்மதியாக வாழ விடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நிகழ்ச்சி, ஒருத்தருக்குள்ள ரெண்டு பேத்துக்குள்ள வாக்குவாதம். ஒருத்தர் வந்து ஒரு நெகட்டிவ் பர்சன், ரொம்ப எதிர்மறையாக சிந்திக்கிறவர். இன்னொருத்தர் வந்து ரொம்ப பாசிட்டிவா நினைக்கிறவர், நேர்மறையா சிந்திக்கிறவர், ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார். இந்த மகிழ்ச்சியா இருக்கிற பார்த்து அந்த எதிர்மறையா நெகட்டிவா திங்க் பண்ண பாரு, சண்டை வந்து திட்டுறா. கண்டபடி ஏதோ காரணத்துக்காக வந்து திட்டுதுன்னு திட்டுறார். இவர் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சுத்தி இருக்கிறவங்களாம் பார்த்து ஆச்சரியம் பாக்குற, என்னடா இவன் திட்டுறான். அந்த ஆளு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவனை பார்த்து. அவனுக்கு பயங்கர கோபம், இவர் சிரிக்க சிரிக்க அவனுக்கு பயங்கர கோபம். அன்பானவர்களே, பொதுவா சொல்லுவாங்க நம்ம வாழக்கூடாது, நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? அவங்க நம்மளை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம சந்தோஷமா சிரிச்சா போதும், அவங்க வயிற்றுல வயிற்றுல அடிச்சு ஐயோ சிரிக்கிறானே சிரிக்கிறானே சிரிக்கிறானே, ஐயோ நல்லா இருக்கிறானே என்று அவங்களே புழுங்கி செத்து போயிடுவாங்க. இப்படி ஏதாவது திட்டிக்கிட்டு இருக்கிறார். கண்டபடி இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார், அவன் திட்டிட்டு போயிட்டான். அப்ப சுத்தி இருக்கிறவங்களும் கேக்குறாங்க, சார் அவர் உங்களை இப்படி திட்டு திட்டு திட்டுறான், நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னாரு. அப்ப இவர் சொன்னாராமா, இல்ல சார் அவரது என்னமோ அவருடைய கேரக்டர் அப்படிதாங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவர் திட்டும் போது ஒரு பண்ணி நம்மளை பார்த்து திட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி அவர் மூஞ்சி பண்ணிய மாதிரி நினைச்சு பாத்துக்கிட்டே இருந்தேன். ஓ பண்ணி பாரு கோபமா திட்டுது பாரு என்று சொல்லி நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஏதாவது ஒன்று பெருசா எடுத்துக்கல சார், அந்த ஆள் கேரக்டர், அவர் திட்டிட்டு போறாரு அவர் என்ன பிரச்சனையோ, ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கணும். மறுபடியும் அவன் வந்து என்ன திட்ட மாட்டேன் சார், ஏன்னா நான் சிரிச்சிட்டேன்ல, ஐயோ அவன் போனா அவன் சிரிப்பான், அதே நமக்கு வேதனையா இருக்கும் என்று சொல்லி அவர் வரமாட்டாருங்க என்று அவர் சொன்னாராம். அன்பான சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியாக இருப்பதும் துன்பப்படுவதும் நம் கரங்களில் தான் இருக்கிறது. தீதும் நன்றும் பிற தர வாரா, நம்முடைய முடிவில் தான் எல்லாமே இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி. மீண்டும் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். காட் பிளஸ் யூ.